ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வர. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 49. சர்வேஷாமபி பூதானாம் ஹரிர் ஆத்மேஸ்வர பிரியக பூதைர் மகாத்பிஹி ஸ்வக்ருதை கிருதானாம் ஜீவசம்ஞித. வேர்ட் பை வேர்ட் மீனிங். சர்வேஷாம் அனைத்திலும், அப்பி நிச்சயமாக, பூதானாம் ஜீவராசிகள், ஹரி ஜீவராசிகளின் துன்பங்களை எல்லாம் போக்குபவரான பகவான் ஹரி, ஆத்மா உயிரின் மூல காரணம், ஈஸ்வர பூரண ஆளுநர், பிரிய பிரியமானவர், பூதை பிரிந்த சக்திகளான பஞ்சபூதங்களால், மகத்பி மொத்த பௌதிக சக்தியான மகத்தத்துவத்திலிருந்து வெளிப்படும், ஸ்வக்ருதை அவராலேயே தோற்றுவிக்கப்படும், கிருதானாம் படைக்கப்பட்ட ஜீவசம்யுத ஜீவராசிகள் அவரது நடுத்தர சக்தியின் விரிவாக்கங்கள் என்பதால் அவரும் ஜீவராசி என்று அறியப்படுகிறார். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீஹரியே அனைத்து ஜீவராசிகளின் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஆவார். ஆத்மாவையும் ஜட உடலையும் பொறுத்தவரை ஒவ்வொரு ஜீவராசியும் பகவானுடைய சக்தியின் ஒரு தோற்றமே ஆகும். எனவே பகவான் நமக்கு மிகவும் பிரியமானவரும் பரம ஆளுநரும் ஆவார். பர்பட் பைஷில பிரபா ஜெய்ஷில பிரம்பாத். பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பௌதீக சக்தி, ஆன்மீக சக்தி, நடுத்தர சக்தி என்ற அவரது வெவ்வேறு சக்திகளாக வெளிப்படுகிறார். அவரே ஜட உலகிலுள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதி மூலம். எல்லோருடைய இதயங்களிலும் அவர் பரமாத்மாவாகவும் இருக்கிறார். ஜீவராசியின் பல்வேறு வகையான உடல்களுக்கு அவனே காரணம் என்ற போதிலும், உடலானது பகவானின் உத்தரவுக்கேற்பவே ஜட இயற்கையால் வழங்கப்படுகிறது. ஈஸ்வரக சர்வ பூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வ பூதானி யந்திர ரூடானி மாயையா. அர்ஜுனா, பரமபுருஷ பகவான் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கிறார். பௌதீக சக்தியாலான ஓர் இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போன்ற ஜீவராசிகளின் பயணங்களை அவரே வழிநடத்துகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதை 18வது அத்தியாயம் 61வது ஸ்லோகம். உடல் ஒரு இயந்திரம் போன்றதாகும். அதில் அமர்ந்து தன் விருப்பம் போல் சஞ்சரிக்க ஜீவராசிக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பகவானுடைய நடுத்தர சக்தியின் விரிவாகிய ஆத்மா மற்றும் பௌதீக உடல் ஆகியவற்றிற்கு மூல காரணம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஆவார். பரமபுருஷர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் மிக பிரியமானவர். ஆகவே பிரஹ்லாத மகாராஜா மீண்டும் தனது பள்ளி தோழர்களான அசுரகுமாரர்களிடம் பகவானை சரணடையும்படி அறிவுரை கூறினார். பதம் 50. தேவோசுர மனுஷ்யோ வா யக்ஷோ கந்தர்வ ஏவவா பஜன் முகுந்த சரணம் ஸ்வஸ்திமான் சியாத்ததா வயம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். தேவ தேவரோ, அசுர அசுரரோ, மனுஷ்ய மனிதரோ, வா அல்லது யக்ஷ யக்ஷரோ ஒரு அசுர இனம், கந்தர்வ கந்தர்வரோ, ஏவ உண்மையில், வா அல்லது பஜன் சேவை செய்து, முகுந்த சரணம் முக்தியளிப்பவரான முகுந்தனின் பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களுக்கு ஸ்வஸ்திமான் பூரண மங்களகரமானவன் சியாத் ஆகிறான். யதா போலவே வயம் எங்களை. டிரான்ஸ்லேஷன். தேவரோ அசுரரோ மனிதரோ யக்ஷரோ கந்தர்வரோ அல்லது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள வேறு எவரோ முக்தி அளிப்பவரான முகுந்தனின் தாமரை பாதங்களுக்கு சேவை செய்வாரானால் உண்மையில் அவர் எங்களைப் போலவே பிரகலாதர் முதலான மகாஜனங்களைப் போலவே மிகவும் மங்களகரமான வாழ்வு நிலையில் இருப்பவர் ஆவார். பர்பட் பைஷில பிரபுபா ஜெய்ஷில பிரபுபாத். பிரகலாத மகாராஜா தமது சொந்த உதாரணத்தை காட்டி தமது நண்பர்களை பக்தி தொண்டில் ஈடுபடும்படி வேண்டிக் கொண்டார்.
தேவ சமூகத்தில், அசுர சமூகத்தில், மனித சமூகத்தில், கந்தர்வ சமூகத்தில் அல்லது வேறெந்த சமூகத்தில் இருப்பவராயிருந்தாலும் ஒவ்வொருவரும் முகுந்தனின் தாமரை பாதங்களை சரணடைந்து பூரணத்துவம் அடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதங்கள் 49-50 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.